ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. இந்த கொரோனா காலத்து கொடியவர்களுடைய ஆட்சியில் கொரோனா கொடியதா ஆட்சியாளர்கள் கொடியவர்களான சந்தேகம் வர்ற அளவுக்கு நாங்கள் தான் நீதிமன்றத்தோடு மிக அதிகமாக போராடியவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகள் அப்படிங்கிற அந்த சொற்களை வந்து நெடிய படிக்கட்டுகள், அது என்ன நெடிய படிக்கட்டுன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஏறிட முடியாது, சொர்க்கவாசல் மாதிரி அங்கே போனாலும் ஒன்றும் புரியாது. உங்களுக்கு லத்தீன் மொழி அறிவு இருக்கா, உங்களுக்கு பக்கத்து வீட்டு நிலத்து மேலே உரிமை இருக்கான்னு கேட்குறதுக்கு நான் லத்தீன் படித்து, கிரேக்க மொழி படித்து, சமஸ்கிருதம் படித்து, சுருதியை படித்து, ஸ்மிருதியை படித்து எடுத்து பக்கத்து வீட்டுக்காரர் நாலடி இந்தாண்ட வந்துட்டா இருக்க அவர் வாழ்ந்த பத்திரத்தின் படி அவருக்கு இவ்வளோதாங்க இடம் சொல்கிறதுக்கு நீங்கள் கோர்ட்டில் அப்பியர் ஆகணும் அப்படின்னு சம்மன் போட்டு நீங்கள் வராட்டி நான் ட்ரையலை வேகமாக நடத்துவேன்னு சொன்ன நீதிபதி மர்மமான முறையில் இறந்துட்டாரு. அவருக்கு நீதி கேட்டு வழக்கறிஞர்கள் போராடுறாரு. நீதிதேவன் மயக்கம்னா எதை அதை பேசாதீங்க, இதை பேசாதீங்க, கேள்வி கேட்காதீங்க, எங்கள் மனசு புண்பட்டுரும். அதனால் மனசு உங்களுக்கு மட்டும் தனியாக ரெடிமேடாக விற்கிதா? இன்றைக்கி என்ன நடக்குது நமக்கு தெரியாது. திடீர்னு வராங்க, திடீர்னு ஒரு சட்டம் போடுறாங்க, அதை பற்றி பார்லிமெண்ட்டில் டிபேட் கிடையாது. பார்லிமெண்ட்டில் டிபேட் நடக்குது, எல்லாரும் எதிர்க்கிறாங்க, ஆனாலும் நாங்கள் அதை செய்வோம் அப்படிங்கிறாங்க. அதை நம்ம கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். கோர்ட்டில் விவாதமெல்லாம் நல்லா தான் நடக்குது, பேசுகிறதெல்லாம் இலக்கணமெல்லாம் பேசுகிறாங்க, பாட்டு எழுதும்போது கோர்ட்டை விட்டுறாங்க. இந்த அரசியல் சட்டத்தையே முழுதாக புதைக்க நினைக்கிற ஒரு கூட்டத்திடம் இருந்து நம்முடைய அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பிலும் இருக்கு. ரொம்ப நேரமா ஜுடிஷியல் அகாடமியில உட்கார்ந்துருக்கிற மாதிரியே இருந்துச்சு. நிறைய கருத்துக்கள், தீர்ப்புகள் இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். எனக்கு வேறு மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதித்துறையின் பங்கு அப்படின்னு ஒரு சிறந்த பெரிய தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தலைப்புக்கு சுருக்கமாக அது என்ன தலைப்புன்னு சுருக்கமாக சொல்லுங்கன்னா அது ஒரு நிலா காலம் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு வந்து ஒரு ஊஞ்சலில் ஒரு கூட்டு குடும்பம் ஆடிக்கிட்டு அது ஒரு அழகிய நிலா காலம், கனவுகள் தினம் தினம் உலா போகும்னு அந்த ஒரு அழகிய நிலா காலத்தை நம் நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தலைப்பு. அப்போ இப்போ என்னங்க ஆச்சு, ஏன் இந்த தலைப்பு அப்படின்னு கேட்டால், நம்முடைய மூத்த வழக்கறிஞர் வைகை அவர்கள் இங்கே பேசும் பொழுது ஒரு அருமையான சட்ட விளக்கத்தை கொடுத்தார்கள். அவர்களெல்லாம் அதிகமாக நீதிமன்றங்களில் பேசிய மினர்வா மில் தீர்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னென்னா தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது இழப்பீடு வழங்குவதில் நீதிமன்றங்கள் எதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த மினர்வா மில் வழக்கு தீர்ப்பை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த கொரோனா காலத்து கொடியவர்களுடைய ஆட்சியில் கொரோனா கொடியதா ஆட்சியாளர்கள் கொடியவர்களான சந்தேகம் வர்ற அளவுக்கு சாதாரண ஏழை தொழிலாளர்கள், மாநிலம் விட்டு மாநிலம் சென்று பிழைக்கிறவர்கள், அன்றாடம் காய்ச்சிகள், சொந்த ஊருக்கும் திரும்பி போக முடியாமல், வாழ்கிற ஊரிலும் ஒருவேளை சோற்றுக்கு வழியில்லாமல் நடந்தே பல நூறு மைல்கள் தங்கள் ஊரை சென்றடைந்த அந்த கொடுமையும், அப்படி ஒரு குடும்பம் உணவை சப்பாத்திகளை கட்டிக்கொண்டு இரவு நேரத்தில் ஒரு ரயில் தண்டவாளத்தை கடக்க போய் அந்த ரயிலில் அடிபட்டு பலர் செத்து கிடக்க சிதறி கிடந்த அந்த சப்பாத்திகள் ஏற்படுத்திய வலியும் நீதிமன்றத்தில் முறையிடப்பட்ட போது நீதிமன்றம் சில கேள்விகளை கேட்டது. ஆனால் கேள்விகள் கேள்விகளாகவே நின்றுவிட்டன. அதற்கு நமக்கு விடையே கிடைக்கவில்லை. அந்த விடையை பற்றி நீதிமன்றங்களும் கவலைப்படவில்லை. இப்போ நாம் நீதித்துறை காப்பாற்றிய மனித உரிமைகளை பற்றி பேசுவதா, இல்லை நீதித்துறையை காப்பாற்ற வேண்டிய திராவிட இயக்கத்தின் கடமையை பற்றி பேசுவதா?
இப்போ திராவிட இயக்கத்திற்கும் நீதித்துறைக்கும் என்ன தொடர்பு? நாம தான் நீதிமன்றத்தோடு மிக அதிகமாக போராடியவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகள் அப்படிங்கிற அந்த சொற்களை வந்து நமக்கு மிக மிக அதிகமாக காதல விழுந்தது. நெடிய படிக்கட்டுகள், அது என்ன நெடிய படிக்கட்டுன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஏறிட முடியாது. சொர்க்கவாசல் மாதிரி அங்கே போனாலும் ஒன்றும் புரியாது, வழக்கு நடத்துகிறவருக்கும் புரியாது, காசு கொடுத்தவருக்கும் புரியாது. புரியக்கூடாத மொழியில் இங்கிலீஷ் பேசுறதே புரியுமானா, இங்கிலீஷில் லாட்டினும் கிரீக்லையும் வச்சு உங்களுக்கு லத்தீன் மொழி அறிவு இருக்கா, உங்களுக்கு பக்கத்து வீட்டு நிலத்து மேலே உரிமை இருக்கான்னு கேட்குறதுக்கு நான் லத்தீன் படித்து, கிரேக்க மொழி படித்து, சமஸ்கிருதம் படித்து, சுருதியை படித்து, ஸ்மிருதியை படித்து எதுக்கு? பக்கத்து வீட்டுக்காரர் நாலடி இந்தாண்ட வந்துட்டா இருக்க, அவர் வாங்கின பத்திரத்தின் படி அவருக்கு இவ்வளோதாங்க இடம் சொல்கிறதுக்கு. அப்புறம் இவங்க அண்ணன் தம்பி, அண்ணனுக்கு முன்னாடி இடம் கொடுங்க, தம்பிக்கு பின்னாடி ஒதுக்குங்கன்னு சொல்கிறதுக்கு நான் வால்மீகி வசிஷ்டர்லாம் படிக்கணும். இவர் என்ன சொல், அப்புறம் ஒரு அம்மாவுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னா எல்லாரும் சாபான வழக்கம் மட்டும்தான் பேசுவாங்க. அந்த சட்டத்தில் இருக்கிற உரிமை கூட இல்லாத சிறுவிகளை வச்சுக்கிட்டு பெண்களுக்கு எதுக்குங்க தீர்ப்பு? ஒரு கணவர் மனைவியை கையை உடைச்சிட்டாரு, இதெல்லாம் சகஜம் தானே நம்ம ஊரில், அதெல்லாம் அன்பு, அன்புல சேர்ந்துடும். யாரோ ஒருத்தர் கையை உடைச்சாதான் அது வயலன்ஸ், கணவர் கையை உடைச்சிட்டா அது வந்து அன்பு. அதுல கிரிமினல் கேஸ் நடந்து அவருக்கு தண்டனை கொடுத்து அதுக்கு ஒரு கிரிமினல் அப்பீல் நடந்திருக்கு. அந்த கிரிமினல் அப்பீலில் நம்ம கோர்ட் சொல்லியிருக்கு, மனைவி வந்து கணவருடைய சொத்தாகப்பட்டதுனால கணவர் வந்து மனைவி கையை உடைச்சதை கிரிமினல் அஃபென்ஸாக பார்க்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்திருக்கு. இதில் இருந்து நம்ம வந்து விசாகா தீர்ப்புக்கு வந்திருக்கிறோம். டொமஸ்டிக் வைலன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், வீட்டுக்குள்ளே சும்மா மிரட்டுனா கூட கேஸ் கொடுத்துருவாங்க, தெரியும்ல, ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு சட்டங்கள் வந்தது. இந்த சட்டங்களை காப்பாற்ற வேண்டிய, இன்டர்பிரிட்டேஷன் செய்ய வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்திற்கு. இப்போ நீதிமன்றங்களில் வருகிறவர்களுடைய, நீதித்துறைக்கு வருகிறவர்களுடைய பார்வை எப்படி இருக்கும், அது எப்படி வந்து இந்த பேரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அப்படியே நேர் எதிராக எப்படி மாறுது? நீங்கள் ஐயோ லா காலேஜில் கேட்டு கேட்டு வேற உங்களுக்கெல்லாம் அப்போ புரிஞ்சுதான் தெரியாது. கோலக்நாத் கேஸு, கேஷவானந்த பாரதி, மெனேகா காந்தி, இந்திரா காந்தி வர்சஸ் ராஜநாராயணன், நாலு தீர்ப்பும் அப்போ கேட்டு 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 என்னதான அது தீர்ப்பு வழங்காங்க, ஆனால் மறக்காம எழுதிடுவோம். ஏன்? பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது ரெண்டை பற்றியும் திரும்ப 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 நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்த வழக்கு தீர்ப்பு அது. அவ்வளவு அசைக்க முடியாத பிரதமர் அப்படின்னு சொல்லப்பட்ட வலிமை மிக்க பிரதமரான இந்திரா காந்தி அவர்களுடைய வழக்கில் அப்படி ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும். இன்னைக்கு பிரதமர் இல்லைங்க, மத்திய அமைச்சர் இல்லை, ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்த, ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சராக இருந்து அப்புறமாக மத்திய அமைச்சரான ஒருவருக்கு நீங்கள் கோர்ட்டில் அப்பியர் ஆகணும் அப்படின்னு சம்மன் போட்டு நீங்கள் வராட்டி நான் ட்ரையலை வேகமாக நடத்துவேன்னு சொன்ன நீதிபதி மர்மமான முறையில் இறந்துட்டாரு. அவருக்கு நீதி கேட்டு வழக்கறிஞர்கள் போராடுறாரு. என்ன வித்தியாசம் பல நேரங்களில் அப்படின்னு பார்த்தா,
அன்றைக்கு பிரதமரை எதிர்த்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதை எதிர்த்து போராட்டங்கள் நடந்தன. நம்முடைய சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு தெரியும். இதில் வர அரசியல் முரண்பாடுகளையெல்லாம் நம்ம இப்போ பேசுறதுக்கு இல்லை, அதையெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். ஏன், இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அன்றைக்காவது காப்பதற்கு நீதிமன்றங்களில் பாதி பேர் முன் வந்தார்கள். இனிமேல் அப்படி முன் வருகிறவர்கள் நீதிபதிகளாக வர முடியுமான்னே கேள்வி வந்திருக்கு. மக்களின் உரிமையை காப்பதற்காக போராடுகிறவர்கள் நீதிபதிகளாக வர முடியுமா? அந்த இடத்துக்கு இன்றைக்கு இந்தியாவினுடைய ஆட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர்களாகிய நாம் நம்முடைய வரலாற்றை படிக்க வேண்டும் நண்பர்களே. என நீதித்துறைக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு இருக்கே, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இத்தனை தலைவர்கள் இருந்திருக்காங்கல்ல, யாராவது கோர்ட்டுக்கு வந்து நீதி கெட்டது யாரால் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் சொன்னார், ஒரு புத்தகமே எழுதினார், அந்த புத்தகத்தின் தலைப்பு நீதி கெட்டது யாரால். அத்தனையும் புள்ளி விவரம். அடுத்தது நீங்க ஐயோ கோர்ட்டை பத்தி எல்லாம் குறை சொல்லாதீங்க. சரி, நீதி தேவன் மயங்கிட்டா நாங்க என்ன பண்றது? நீதி தேவன் மயக்கம் பேரறிஞர் அண்ணா எழுதிய நீதிதேவன் மயக்கம்னா எதை? அதை பேசாதீங்க, இதை பேசாதீங்க, கேள்வி கேட்காதீங்க, எங்க மனசு புண்பற்றும். அது என்ன மனசு உங்களுக்கு மட்டும் தனியாக ரெடிமேடாக விற்கிதா? உடனே நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம். அண்ணா நீதி கெட்டது நீதி தேவன் மயக்கம் அப்படிங்கிற அந்த நாடகத்தில் எதை பற்றி எழுதினார் தெரியுமா? ஒரு கோர்ட்டில் ரெவ்யூ நடக்குது. எந்த கோர்ட்டில்? பூலோக கோர்ட்டில் இல்லை, மேலோக கோர்ட்டில், யமதர்மன் சபையில். அங்கே ஒரு வழக்கு விசாரணை மீண்டும் நடக்குது அப்படின்னு ராவணன் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை மறு விசாரணை செய்யுங்க அப்படின்னு அத்தனை புராணங்களையும் கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி அதையெல்லாம் கேட்க தொடங்கிய நீதி தேவனுக்கு மயக்கமே வந்தது அப்படின்னு அந்த கோர்ட்டை முன்வைத்து இந்த நாட்டின் அத்தனை அரசியலையும் எழுதியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். நீதி நீதிமன்றத்தில் தான் இருக்கும், ஆனால் அதை தேடணும், அதுக்காக போராடணும். அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா நெஞ்சுக்கு நீதி வேணும். அந்த நெஞ்சுக்கு நீதியை எழுதியவர் முத்தமிழ் அறிஞர், என்றும் மறையாத தலைவர் கலைஞர் அவர்கள். கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் ஏன் அவர் பேரை சொன்னா கொஞ்சம் பேரால ஏத்துக்க முடியல. அப்படி என்ன அவர் அவங்களுக்கு கொடுமை செய்தார்? எதுவும் இல்லை. இந்த உரிமைக்கான நீதிக்கான போராட்டத்தில் இந்த இனத்துக்காக முன்னின்றார் என்பதை தவிர. அப்ப இன்னைக்கு வரைக்கும் நம்ம போராட்டம் எங்க நடந்துகிட்டு இருக்கு? ஒன்னே ஒன்று, செண்பகம் துரைராஜன் வழக்கில் இருந்து இந்திரா சகானி வழக்கு வரைக்கும் நமக்கு நடந்த சட்ட போராட்டத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய புத்தகம் எழுத முடியும். சரி, இந்திரா சகானி வழக்குக்கு அப்புறம் நீட் தேர்வுக்கான சங்கல்ப் என்கிற அமைப்பு தொடர்ந்த அந்த வழக்கு வரைக்கும் அடுத்த கட்டம். இதில் நடந்திருக்கிற மாறுதல்களை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியாது. திடீர்னு வராங்க, திடீர்னு ஒரு சட்டம் போடுறாங்க, அதை பற்றி பார்லிமெண்ட்டில் டிபேட் கிடையாது. பார்லிமெண்ட்டில் டிபேட் நடக்குது, எல்லாரும் எதிர்க்கிறாங்க, ஆனாலும் நாங்கள் அதை செய்வோம் அப்படிங்கிறாங்க. அதை நம்ம கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். கோர்ட்டில் விவாதமெல்லாம் நல்லா தான் நடக்குது, பேசுறதெல்லாம் இலக்கணமெல்லாம் பேசுகிறாங்க, பாட்டு எழுதும்போது கோர்ட்டை விட்டுறாங்க. அப்புறம் நம்ம அதுக்கிடையில் எதையோ தேடி போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இவ்வளவு போராட்டமும் எங்கே நம்மளை கொண்டு போய் நிறுத்துது? இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை, அதுக்கு எதிராக வழக்குகள் இருக்கு.
ஆனால் அதெல்லாம் வந்து இன்னைக்கு நடைமுறைக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஒரே நாளில் 60 லட்சம் எஸ்சி எஸ்டி மாணவர்களுடைய கல்வி உதவித்தொகை பறிக்கப்படுது. இப்போ நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கே நமக்கு தயக்கமாக இருக்கு. மக்களுடைய உரிமைகளுக்காக நீதிமன்றத்தில் போய் கேட்க போனால் நீதிமன்றம் நோ அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? மக்கள் மன்றத்தில், சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்திலையாவது நீங்கள் போராடி வெல்ல முடியும். நீதிமன்றம் முடியாதுன்னு சொல்லிட்டா ஜட்ஜே சொல்லிட்டாருங்க, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சுங்க, சுப்ரீம் கோர்ட் சொன்னது தாங்க நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பாக போகும். அப்போ இந்த மனத்தடையை, தயக்கத்தை நீதித்துறையில் நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் பல காரணங்களில் ஒன்று, நீதிபதிகளுக்கே பல நேரங்களில் நீதி கிடைப்பதில்லை. நீதிபதிகளுடைய பதவி உயர்வுகள்லேருந்து, இடமாறுதல்லேருந்து, தலைமை நீதிபதிகளாக வர்றதுலேருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு போகிற வரைக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்து வருகிற ஒவ்வொரு நீதிபதியும் பல்வேறு தடைகளை, பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் அவர்களுடைய பணியை ஆற்ற வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய சார்பு நீதிமன்றங்களில் இன்றைக்கு பலர் வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் தான் தீர்ப்பு எழுதணும் அப்படிங்கிற ஒரு மறைமுக வற்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் செய்திகள். இதையெல்லாம் தாண்டி நாம் இன்னைக்கு மக்களை காப்பாற்ற வேண்டிய நீதித்துறையில் சமூக நீதியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதை வந்து நம்ம திரும்பவும் நம்முடைய வழக்கறிஞர் சகோதரர்களிடம் பேசுவதற்கும், அதை ஒரு உரிமை போராட்டமாக எடுத்து சொல்லுவதற்கும் நம்முடைய வரலாற்று அறிவு நம்மை வழிநடத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இனி வரக்கூடிய தேர்தலோ மற்ற பிரச்சனைகளோ அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்பது பிராக்டிக்கல் அனுபவம்தான். ஆனால் இன்றைய நம்முடைய முதன்மையான தேவை என்று நான் கருதுவது, நாம் நீதித்துறையில் நடத்தி இருக்கிற போராட்டங்கள், நாம் யார் அப்படின்னு கேட்டால் இந்த கோர்ட்டுக்குள்ளே செல்வதற்கு முதலில் வழி தெரியாதவர்கள், ரெண்டாவது ஒவ்வொருவரும் ஒரு வழக்கறிஞராவதையே பெரிய போராட்டமாக கொண்டவர்கள், மூன்றாவது உரிமைக்கு போராடுவதற்கு வழக்கறிஞராக வேண்டும் என்று கற்றுக்கொண்டவர்கள். இந்த சட்டத்துக்குள்ளே வழங்கப்பட்ட உரிமைகள், சட்டம் இப்படி சொல்லுது அதை நீங்கள் மறுக்கிறீங்க, அதனால் இந்த செயல் தவறு என்று வாதிட்டும் வென்றிருக்கிறோம். இல்லைங்க, நீங்கள் கேட்குறதுக்கு அரசியல் சட்டத்தில் இடமே இல்லை, அரசியல் சட்டமே உங்களுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னபோது அரசியல் சட்டத்தை திருத்தி இருக்கும். அதுக்கு மேலே பிரச்சனை வந்தப்போ அரசியல் சட்டத்தை எரித்தும் இருக்கிறோம். இப்படி பல நிலைகளில் இருந்து மாறி வந்திருக்கிற நாம் இன்றைக்கு இந்த அரசியல் சட்டத்தையே முழுதாக புதைக்க நினைக்கிற ஒரு கூட்டத்திடம் இருந்து நம்முடைய அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பிலும் இருக்கிறோம். அப்போ சமூக நீதியை நீதித்துறையில் நிலைநாட்டணும், மக்களின் உரிமைகளை காப்பதாக நீதித்துறையை உருவாக்க வேண்டும், இந்த அரசியல் சாசனத்தை அழிக்க நினைப்பவர்களிடமிருந்து அதை நாம் காப்பாற்ற வேண்டும், மக்களுடைய உரிமைகளுக்காக போரிடுவதுதான் நம்முடைய வரலாறு என்கிற அந்த பெருமையை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்கிற அவசியமான காலகட்டத்தில் இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக இந்த சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறைக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, நம்முடைய கடமை மிகப்பெரியது, அந்த போராட்டத்தில் நம்மை நாம் ஒப்படைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில்
பொள்ளாச்சி பாலியல் கொடூரம், அடுத்தடுத்து சிக்கும் அதிமுக தலைகள், மாட்டிக்கிட்டாங்க தேர்தலுக்காக காத்திருந்த சிபிஐ, ஆடிட்டருக்கு அல்வா, அமித்ஷா போடும் அரசியல் கணக்கு, அவசியமா அவசர கொரோனா தடுப்பூசி, அலட்சிய எடப்பாடி, அரசுக்கு நட்டம் ரூபாய் 20,600 கோடி, விவசாயி தற்கொலை, உண்மையை மறைத்த விவசாயி முதல்வர், தேங்காய் சீனிவாசனான திண்டுக்கல் சீனிவாசன், மக்களிடம் கனிமொழி, களத்தில் கனல் மொழி, 28 நாட்கள் தாயின் சடலத்துடன் இருந்த குழந்தைகள், நாம் தமிழர் கட்சியில் சகாயம் ஐஏஎஸ், அமைச்சர்களின் கடைசி நேர கல்லா, அலரும் ஐஏஎஸ் அதிகாரிகள், அதிமுக திமுக டிஜிட்டல் யுத்தம், கட்சி காசில் பிரசாந்த் கிஷோர், சுனில் மல்லுக்கட்டு. இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.